Hi friends, welcome back to Minify Foods. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். இத ஸ்நாக்ஸ் னு கூட சொல்ல முடியாது. எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. இஞ்சி மிட்டாய். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இஞ்சிய நல்ல தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கட் பண்ண இஞ்சிலாம் அரை கப் அளவுக்கு இருக்கு. இப்போ இத நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க இந்த இஞ்சி எடுக்கும்போது கொஞ்சம் இளம் இஞ்சியா எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இஞ்சி மிட்டாய் வந்து நல்ல டேஸ்டா கிடைக்கும். கொஞ்சம் பிஞ்சா இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விடாம நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இப்ப அரைச்ச பேஸ்ட மறுபடியும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் அரை கப்ல ஒரு முக்கால் அளவு இருக்குதுன்னு அரைச்ச பேஸ்ட். இப்ப அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு கடாயில 1.5 கப்புக்கு நான் சர்க்கரை சேர்க்கிறேன். ஏன்னா நமக்கு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அரை கப் ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்த தண்ணியில சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்ப ஃபுல் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு அப்படின்னா அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்தை விட அதிகமா இருக்கணும். அதாவது அதை எடுத்து ஒரு தண்ணியில விட்டு பார்த்தோம் அப்படின்னா உருட்டுற அளவுக்கு வரணும். அந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இத குக் பண்ணணும். பாருங்க, தண்ணியில நான் எடுத்து விட்டேன்னா இந்த மாதிரி கரைஞ்சு போயிடுது. நம்மளுக்கு கையில எடுக்கிறதுக்கே வரல. அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இத கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட இந்த பாகு ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா நம்ம மீடியம் ஃபிளேம்லயே தான் வச்சு இதை ரெடி பண்ணணும். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி தண்ணியில விட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில நல்லா எடுக்கிற மாதிரி உருண்டு வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கையில எடுக்கிற அளவுக்கு வந்துடும். இத உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உருட்ட வரணும். அந்த அளவுக்கு ரெடி ஆகணும். நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாகு. இதுல நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பேஸ்ட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைம்ல பாகு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். மறுபடியும் இது வந்து நம்ம தண்ணியில விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த உருட்டுற பதத்துக்கு வர்ற அளவுக்கு வேக விடணும். இப்போ இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி மிட்டாய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால உப்பு சேர்த்தோம் அப்படின்னாதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லே தான் குக் பண்ணணும். இப்போ மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் ஆகும் நமக்கு அந்த பதம் வர்றதுக்கு. இப்போ அது ரெடி ஆயிட்டு இருக்க டைம்ல ஒரு பிளேட்ல இந்த மாதிரி நெய் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை ரெடி ஆனதுமே இதுல எடுத்து ஊத்தணும். அதனால ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இத கொஞ்சமா எடுத்து தண்ணியில விட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா உருண்டு வரும் நம்ம கையில எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து கையில எடுக்கிற அளவுக்கு வரணும். உருட்டி பார்த்தோம் அப்படின்னா உருட்ட வரணும். பாருங்க, நல்லா உருண்டு வந்துடுச்சு. சரியான பதத்துக்கு நமக்கு இப்போ கிடைச்சிடுச்சு. இப்ப இத நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருக்க பிளேட்ல எடுத்து மாத்திடலாம். சூடா இருக்கும் போதே உடனே எடுத்து மாத்திடணும், இல்லாட்டி கொஞ்சம் கெட்டி ஆயிடும். இப்ப நம்ம பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஈவனா இத ரெடி பண்ணி விட்டுறலாம். நம்ம பர்ஃபி கட் பண்றதுக்கு கரெக்டா ஷேப் வரணும். அந்த அளவுக்கு இத ரெடி பண்ணி விட்டுறலாம். ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு ஸ்பூன்ல நெய் தடவிட்டு நல்லா தட்டி ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒட்டாம இந்த மாதிரி நல்லா வரும். இப்போ இத ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுறலாம். ரொம்ப ஆறக்கூடாது, லைட்டா ஆறுச்சுன்னா சரியா இருக்கும். லைட்டான சூடுல இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா ஆறிடுச்சுன்னா கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம பிளேட்டுக்கு மாத்திட்டு கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி விட்டுக்கலாம்.
கட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா ஆற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா பர்ஃபி சூப்பரா வந்துடும். நம்ம கடையில வாங்காம வீட்லயே ரொம்ப ஈஸியா கம்மியான இஞ்சியிலேயே நம்ம எடுத்தது அரைக்கப் இஞ்சி தான், அதுக்கே நமக்கு இவ்வளவு பர்ஃபி வந்திருக்கு. நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். நீங்க கடையில வாங்குற பர்ஃபியை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.